ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜே குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உப்பு கறி தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். தேவையான பொருள்கள் பார்த்துடலாம். சிக்கன் நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி நீங்கள் வாங்கிடுங்க. கடையில் நல்லா அதை க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள்லாம் போட்டு அலசி 2-3 டைம் மஞ்சள் தூள் போட்டு அலசிட்டு நல்லா க்ளீன் பண்ணி அதை வச்சுடுங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கூட ரொம்ப கம்மி தான். அதுக்கு நம்ம 10-20 காஞ்ச மிளகாவை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இது போல் நல்லா பொடியாக அரைச்சிப்போம். அதாவது குற குறன்னு அரைச்சிப்போம், எடுத்துப்போம். அடுத்தது ஒரு பாத்திரத்தில் ஒரு 6-7 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கழுகி எடுத்து வச்ச சிக்கனை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வறுத்துடுங்க. இதை நல்லா வறுக்கணும். சிக்கனில் எந்த தண்ணியும் நீங்கள் சேர்க்க வேணாம், அதுவே தண்ணி விடும். பாருங்கள், தண்ணி விடும். இந்த உப்பு கறிக்கு தேவையான உப்பை சேர்த்துடும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 5-10 நிமிஷம் வரையும் நல்லா வேகட்டும். பாருங்கள் தண்ணியெலாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இந்த தண்ணியெலாம் நல்லா சுண்டி ஆயில் மட்டும் தனியாக வந்துடும். அந்த டைமில் நம்ம அந்த அரைச்சி வச்ச மிளகாவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மறுபடியும் ஒரு 3-5 நிமிஷம் வரையும் நல்லா வறுத்துடுங்க. வறுத்துட்டா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும், ஆயிலாக நல்லா பிரிஞ்சு தனியாக வந்துடணும், தண்ணியே இருக்கக்கூடாது. இது போல் நல்லா வறுத்து எடுத்துடுங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு சுவையான உப்பு கறி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் ரெசிபி, 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.